ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்டி டிஆர்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோட வந்து இன்று நடந்து முடிந்த பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் பாடத்திற்கான விடை குறிப்பு பார்க்கலாம் இந்த எக்ஸாம் எழுதுன எல்லாருக்குமே தெரியும் நான் அப்டேட் பண்ண கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எல்லாமே இதில் வந்திருந்தது அதனால் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா டிஎன்டிஇடி ஆர்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய குரூப் நேம் வந்து வரும் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணக்கூடிய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ முதல் ஒன்வேர்டுக்கு ஆன்சர் பார்த்துடலாம் வடகரை நாட்டில் மீனை பிடித்து உண்பதற்காக வந்த பறவை உள்ளான் பறவை சரியான இணை கேட்டிருக்காங்க குண்டலப்பூச்சி பாடகம் கிடையாது விரியன் தண்டை கிடையாது திருகு சிலம்பு கிடையாது சாளல் என்பது விளையாட்டு பேராசிரியர் சுந்தரனார் பிறந்த ஊர் ஆலப்புழா திருவாங்கூரில் உள்ள ஆலப்புழாவில் வந்து பிறந்தார் கவி கவிதையினை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர் செய்யும் கடமை என்று கூறியவர் மகாகவி பாரதியார் ஃபஸ்ட் யூனிட்லேயே மேலே அறிமுகத்தில் கொடுத்துருப்பாங்க ஏடு சுவடி புத்தகம் பணுவல் முதலிய சொற்கள் தரும் பொருள் டேஸ் என்பதாகும் நூல் என்பது சரியான விடை சாந்தி நிகேதனில் உள்ள மரம் பியாழ கடைசியில் தாகூர் கடிதத்தில் கொடுத்துருப்பாங்க பியால பேசிடுகை என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கொல் வினைமுற்று நேருன் ஆசிரிய தலை என்பது மாமுன் நேர் தவறான இணை கேட்டிருக்காங்க கடல் அப்படிங்கிறதுல நிலைமொழி மெய் ஆனால் இதில் உயிர் கொடுத்துருக்காங்க அதனால் கடல் கூட்டல் அலை அப்படிங்கிறது தவறானது சாய்லர் என்பதன் சொல் கேட்டிருக்காங்க மாலுமி சாய்லர் அப்படின்னம்னா கடலோடி எப்பின் பொருள் மாலுமி செவ்வி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் நர்த்தயி நடராஜன் வேல்யூ எஜுகேஷன் என்பது மதிப்பு கல்வி கல்லதாரன்னு கொடுத்துருக்காங்க கல்லாதாரன்னு கொடுத்துருக்கணும் ஆனால் அதற்குண்டான விதி கல் கூட்டல் அதர்ணன் ஒரு நினைக்கிறேன் தனிக்குறில் முன் ஒற்று வரி நிரட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் இயல்பே ஈரொற்று மெய்மயக்கம் கேட்டிருக்காங்க அச்சம் உடல்நிலை மெய்மயக்கம் கப்பல் உடல்நிலை மெய்மயக்கம் தேர்தல்ங்கிறது வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்போ காய்ச்சல் அப்படிங்கிறது தான் ஈரோற்று மெய்மயக்கம் அது எப்படி ஈரோற்று மெய்மயக்கம் அப்படிங்கிறது கீழே பிரித்து காமிச்சிருக்கேன் அடுத்து டூ மார்க் கொஸ்டின் எல்லாமே நான் அப்டேட் பண்ணதான் தமிழர்கள் புகழ் பலியை இவ்வாறு ஏற்றதாக மதீனா நகரம் ஒரு நகரம் ஒழுக்கமும் புறையும் முனைப்போர் யார் குழுவில் நாங்குல் புழுவிடம் கூறியது உழைப்பாளர் தோல் வலிமையால் விளைந்தன நாணிக்கோள் தெரிக்கும் மருந்து பிரஸ்கோவியம் பிரஸ்கோ என்ற சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க இ பிரஸ்கோ என்னும் சொல்லின் பொருள் புதுமை அப்படின்றது எழுதியிருக்கணும் ஓவியங்கள் எங்கு காணப்பட்டன அப்படின்னு சொல்லும்போது எல்லோரா அஜந்தா தஞ்சை பெரிய கோயில் தோளூரம் என்றால்ன கீழே அந்த ஏழு டூ மார்க் ஆன்சர் வந்து கீழே எழுதியிருக்கேன் உயிரி மெய்யூறு விளக்குக நான் இம்பார்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணதான் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இலக்கண பகுதியில் இருக்குது ரெண்டாவது தண்டு உடை தண்டு கூட்டல் உடை அதற்கான விதி வந்து செயலில் எழுதியிருக்கேன் உயிர்வரின் நொக்குரல்மை விட்டோடும் உடல் மேல் உயிர்வந்து ஒன்றுதல் இயல்பே புவி ஆச்சி புவி கூட்டல் ஆச்சி இஇவழி எவ்வளோ இரண்டாவது விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் இயல்பே மெய்ப்பு திருத்த குறியீடுகள் உள்ள பொருளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க அந்த ஆஷ் குறி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தி வரிகள் சொற்களுக்கிடையில் இடைவெளி தர வேண்டும்ன்னு எழுதியிருக்கணும் ரெண்டாவது வந்து சொல்லையோ எழுத்தையோ சேர்க்க வேண்டும் குறியீட இட்ட இடத்தில் சொல்லையோ பொருளையோ சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத எழுதியிருக்கணும் அடுத்து ஏதேனும் ஒன்றனுக்கு உறுப்பிலக்கணும் மலி கூட்டல் இத் இந்து இத்து கூட்டல் ஊ அதே மாதிரி தான் அணி கூட்டல் இத்து இந்து இத்துக்குட்டல் ஏன் மலி என்பது பகுதி இத் என்பது சந்தி இந்தானது விகாரம் இத் இறந்தகால இடைநிலை உ என்பது வினையற்ற விகுதி அணி பகுதி இத் சந்தி இந்தானது விகாரம் இத் இறந்தகால இடைநிலை ஏன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி வைகை அப்படிங்கிறது சொல்ல பிரித்து வைகை அப்படின்னும் வை கை அப்படின்னு சொல்லும் ரெண்டு சொற்றொடர் வந்து எழுதியிருக்கணும் நீங்கள் சரியான முறையில் எப்படி எழுதினாலும் வைகை ஆற்றில் நீர் கரை புணண்டு ஓடுகிறது அப்படின்றது எழுதியிருக்கலாம் கை வை பார்க்கலாம் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் மயங்குளி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக பொறி பொறி பொறியியல் படித்தவன் என்று பொறிவிற்கிறான் அப்படிங்கிறது எப்படினாலும் எழுதிக்கலாம் அந்த பொறி பொறிங்கிற வார்த்தை வந்து அதில் வரணும் நிலவு வீசுவதால் தெற்கில் இருந்து இதெல்லாம் பேஜ் நம்பர் இருபத்தி நாலில் இருக்குது படிச்சுக்கோங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதை ரெண்டு தான் பிரித்து இருக்கலாம் தெற்கிலிருந்து வீசுவதால் தென்றல் எனப்படுகிறது தெற்கிலிருந்து வீசுவதால் தென்றல் எனப்படுகிறது மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும் வள்ளினமைகளை எட்டும் நீக்கி எழுதுக அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே இப்போ எடுத்துடணும் பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும் ரெண்டு இடத்துல மூணு இடத்துல இப்போ சேர்க்கணும் ஒரு இடத்துல இப்போ எடுக்கணும் அவ்வளோதான் சலசவாயில் செங்கையில் பாயும் மருந்து மருத்துவர் மருத்துவம் திருக்குறள் கூறுவன இது எல்லாமே நான் அப்டேட் தான் கீழே வந்து லாஸ்ட்டாக நம்ம திருக்குறள் மார்க் கொஸ்டின்ல எளியும் நுழையும் எழிலரசியின் கையும் நிலையும் வலை அடிக்கவும் செய்யலாம் கோடைக்கு கூழாகவும் குடிக்கலாம் கம்பு அறிவும் பெயரும் அது அம்புலியின் பெயரும் அதுவே தான் மதி பூவின் உறுப்பும் நான் புன்னகையின் பிறப்பிடமும் நானே இதழ் தமிழாக்கம் கொடுத்துருக்கேன் யூ மஸ்ட் சேஞ்ச் வேர்ல்டு யூ மஸ்ட் பி த சேஞ்ச் யூ விஷ் டு சீ இன் தி வேர்ல்டு உன் எண்ணம் போல் உலகை மாற்ற விரும்பினால் முதலில் நீ மாற வேண்டும் ரெண்டாவது வந்து என் அனுமதியின்றி எவரும் என் மனதை காயப்படுத்த இயலாது மன்னிப்பு வலிமையானவர்களின் பண்பு ஏனெனில் பலவீனமானவர்கள் மன்னிப்பதில்லை கண்ணுக்கு கண் எனும் வன்முறை சிந்தனை உலகையே இருளாக்கிவிடும் அடுத்து கீழே காதுகையாத மாணவர்களுக்கானது கீழே வந்து நெடுவினா அப்டேட் பண்ணியிருக்காங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் திருக்குறளில் வந்து செயல் என முடியும் குரல் வினைவழியும் தன்வழியும் துணை துணைவழியும் தூக்கிச் செயல் இதுவும் எழுதியிருக்கலாம் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் இந்த குரலும் எழுதியிருக்கலாம் ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மதிப்பெண் கிடைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்